வட செல்லாம் ஓடி வட அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டும் வண்டி போ மேல கொட்டுவாங்க பல்லாம் கலந்து வண்டி வரப்போது எல்லாத்தையும் 1100 ஆண்டு வாழ்வடும் அம்மா அம்மா நம்மை காண்பதற்கு மாமுனிவர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார் நீங்க அவரை பாத்தீங்களா பார்த்தேன் பேசுறீங்களா பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்க நீங்க இப்ப நான் அவரை பார்க்கணுமே பார்க்க வேண்டும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் ஆமாடா அம்மா ஐயா திரிலம் வச்சு மாமா சாமிகளை அடியா பெரியவங்க சந்தித்துக் கொண்டீர்கள் இன்னும் எங்களுக்கு என்ன வேலை வருகிறது வருகிற கொஞ்சம் நெய் ஊத்தி நல்லா பொன்னரமா வரத்துருமா வண்டியை வளச்சல போறேன் பாரு உனக்கு என்னமா எல்லா திறமையும் ஆண்டு நீங்க பைத்தியம் மூத்த பைத்தியம் நீங்க சித்திரமும் கைப்பழக்கம் பெரிய மனுஷன் என்ன வீட்டுக்கு போமா சொல்லி
சித்திரமும் கைப்பழக்கம் என்னம்மா முடிஞ்சில் அப்புறம் இன்னும்மா அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பழக்கம் கேட்ப ஏ என்ன என்ன வருது என்ன சொல்ற எங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அந்த பழக்கம் இருக்காயா சேப்ரியா அதான அது கேட்டனு ஓடியாரு அந்த பழக்கத்துக்கு நீ பாரு அந்த ஆள் பழக்கி விட்டு போக அப்புறம் நான் இம்சப்பட சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கல்வி மனப்பழக்கம் வேற ஒண்ணும் இல்லையே தப்பா சொல்லல பிள்ளைல வாங்க தப்பால ஒண்ணும் இல்லையா அந்த பேப்பலாடி வாங்க என்னங்க நான்கடி இரண்டடி எற்றவரிடம் உன் கையடி வாயடி செல்லாதடி அடி போடி அந்த கையடிக்க வர மாட்டேன் ஐயா போய் அந்த யூடியூப்ல போயிட்டு சொல்லாம ரெண்டடி தள்ளிய நெல்லு கொஞ்சம் ரெண்டு அடிக்கு தள்ளினா அந்த மங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மாங்களமாகவே வாழ்வாயம்மா மாதவத்தோற்றுவரி அகிழ்வாரம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா மகனாம் சிங்களில் சிவோ சங்கரனில் மகனாம் செங்கதிர் வேலவனில் திருவருளாளனில் திருவருளாளனில் மங்களமாகவே மனமங்கலமாகவே வாழ்வாயம்மா அன்பு பக்தி பாசம் உங்க உபசரித்த வாழ்க வல்லாண்டு என வாழ்த்துவதன் மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவில் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்டால் தகுந்த விவரம் விவரமா வருதான் பார்க்கலாம் பேசுங்க நல்லாரை பார்ப்பது நன்று நிலைமைக்க நல்லா சொல் கேட்பது நன்று அவரோடு இணைங்க இருப்பது நன்று அவர் குணங்கள் உரைப்பது நன்று அப்படின்னு இருக்காங்க அது மட்டுமல்ல இனிதி இனிதி ஏகாந்த மனிதர் அதனை மனித ஆதிய தொழுதல் அதனை மனித அறிவினரே கனவிலும் நினைவிலும் காண்பது தானே என்று சொல்கிற பொழுது உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்னா உண்மையிலே அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் காரணம் என்ன தெரியுமா இந்த பூலோகத்திலே வாழக்கூடிய பெண்கள் நாலவரை பார்ப்பது என்றாலே மிக மிக அரிது ஆனால் இந்த பூலோகத்திலே வாழக்கூடிய வள்ளியாகி என்னவே தேடி வந்து எனக்கு ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் அதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க அம்மா விவரத்தை கேட்கணும் அப்படின்னா சாமி தெரிஞ்சா சொல்றேன் இல்லைன்னா உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா நீங்க சொன்ன விதம் என்ன அப்படின்னா விவரம் கேட்க போறேன் விவரம் கேட்டா விவரம் உங்ககிட்ட விவரமா வருமா அப்படின்னா அது எதுக்கு இத்தனை விவரம் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க அதை விட்டுட்டு சனிய முடிக்க நாரு கெடுதல புடிச்சு முழுங்கின கதையா ஏதோ அவர் சொல்றாரு திருப்பி அதுக்காக பதில் பேசணுமே பேசக்கூடாது பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை வந்து புடுங்கமா அனுமாரு
அது மாதிரி இருக்கு இப்ப நீங்க பேசுறது அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள தான் ஏத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பத்தாமா முக்காமணம் போனதுக்கு அப்புறம் அக்கான்னு சொன்னா நான் ஒருத்தன் இதுவும் பழ முடியும் ஆறுலையும் ஜாவும் நூறுலையும் ஜாவும்ங்கிறதும் பழ முடியுதான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாலாம் உறுதி இதுவும் பழமொழிதான் உங்க பிரச்சனை என்ன இப்ப நீங்க பிரச்சனைக்கு நீங்க வந்திருக்கீங்க நான் பிரச்சனை பண்ணனும்ங்கற நோக்கத்துல இல்ல அப்ப என்ன நோக்கத்துல நீங்க வந்திருக்கீங்க நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு விவரம் கேட்டா விவரமா வருமானே என்ன சொல்லணும் சாவி கேளுங்க சொல்றேன் என்ன கேட்டு தருது அத்தோட வாய் பத்தி நிக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு விவரம் கேட்கறது உங்களுக்கு விவரம் இருக்கானா ஏன் இருக்கு என்ன பண்ண போறீங்க சாமி நீங்க இதுக்கு தான் பதில் சொல்லணும் அதுக்கு தான் பதில் சொல்லணும் இல்லனா வாய் மூடிக்கிட்டு நிக்கணும்னா நீங்க வந்து எனக்கு சட்டம் போட கூடாது வேற நீங்க அப்படி சட்டம் போடணும்னா உங்க இடத்துல போய் போட்டுக்கங்க இடம் எங்க இடம் இல்லவே நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க எனக்கு சட்டம் போட கூடாது நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துக்கு போனா நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படி நீங்க என்ன ஏன் சட்டம் அடி பண்ணி போறது உங்க வேலை இங்க பாருங்க அகந்த என்பது முதல்ல இருக்க கூடாது அகந்த இல்ல உலகத்துல நான் தான் பெரிய ஆளு அப்படி நிறைய பேர் சொல்றாங்க சரி நிறைய பேர் நான் தான் பெரிய இப்ப ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னு வெச்சுக்கங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தர் மட்டும் சொல்லுவாரு டேய் என்னடா பஞ்சாயத்து பேசுறீங்க எந்திரிச்சு வந்தனா தெரியுமா வந்தனா தெரியுமா சொல்லுவாரு ஆனா அவர் கடைசி வரைக்கும் இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்க முடியாது அப்படிப்பட்டவர் தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உச்சரிப்பார் இல்லையா அது மாதிரி என்னைய பத்தி தெரியாது என்னைய பத்தி தெரியாதுன்னா என்ன நீங்க அப்படி என்ன பாருங்க இந்த உலகத்துல நான் மட்டும்தான் பெரிய ஆளுங்கிறது அகந்த என்னால மட்டும்தான் முடியுங்கிறது அகந்த அப்படி அல்ல என்னால் முடியுங்கிற என்னால் முடியும் நான் அதை செய்வேங்க இது பேர் அகந்த இல்ல தன்னம்பிக்கை ஒருத்தர் கொண்ட தன்னம்பிக்கைக்கும் தலக்கரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இது என்னோட தன்னம்பிக்கை என்னால முடியுங்கிற நானு ஒரு காதலி விழாவுக்கு போனாலும் கோயில் விழாவாக இருந்தாலும் என்ன பண்றாங்க வாழைமரம் வாழைக்காய் இந்த அம்மனுடைய விசேஷங்கள் எல்லாம் கட்டுறது உண்டு அப்ப எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒன்னே எடுத்துக்கிறாங்க என்னையே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு இந்த தேக்கு மரம் வாழை மரத்துக்கு கேட்டுச்சான் அதுக்கு இந்த வாழை மரம் சொல்லி இருக்கு இங்க வா நான் உயிரோடு இருக்கும் பொழுதே பிறருக்கு எப்படி எல்லாம் உதவுகிறேன் தெரியுமா வாழை பூவாக வாழை காயாக வாழை பழமாக வாழை இலையாக வாழை நாராக வாழை தண்டாக அப்ப நான் உயிரோடு இருக்கும் பொழுதே அனைத்து பேருக்கும் உதவி செய்கிறேன் நீ எப்படி உதவி பண்ற வெட்டினதுக்கு அப்புறம் காஞ்சு அதுக்கப்புறம் பதப்படுத்தினாத்தான் உன்னைய ஒரு நிலையா நிப்பாட்ட முடியும் ஒரு கட்லா செய்ய முடியும் அப்ப நீ இறந்த பிறகுதானே அடுத்தவர்களுக்கு பயன்படுகிறாய் நான் உயிரோடு இருக்கும் போதே எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை செய்கிறேன் அதனாலதான் முக்கியமான விஷயங்கள் அப்புறம் என்னைய வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிச்சான் பாருங்க ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது நல்லது பண்ணணும் சொல்றேன் எந்த இடத்துக்கு போய் நாங்க இருந்த நாத்தியை பிடிச்சது தெரியல ஒரு வேலை இருக்கலாம் இப்ப இந்த இடத்துக்கு வந்தது யானே நீங்க உள்ள இருந்ததுனால எந்த இடத்துக்கு எங்க போனாலும் சரி என்னால் பெருமை அடைந்தவர்கள் மட்டுமே உண்டு யாராவது ஒருத்தரை சொல்லுங்க என்னால இவர்களுக்கு பெருமை இல்ல ஒருத்தன் கெட்டு போயிட்டான் உங்களாலதான் அவன் கெட்டான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா உங்களால இங்க பாருங்க உலகத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமா படிக்கிறோம் விநாயகருடைய கதையை படிச்சோம்னா அது வந்து விநாயகர் புராணம்னு சொல்லுவாங்க முருகனுடைய கதையை படிச்சோம் அப்படின்னா கந்த புராணம்னு சொல்றோம் ஆமா சிவனுடைய புராணத்தை படிச்சோம்னா சிவ புராணம்னு சொல்றோம் கட்டாயம் ஆனா சிவனுடைய அடியார்களை படித்தோம் என்றால் அதுதான் பெரிய பெரிய புராணம்னு சொல்றோம் அந்த பெரிய புராணத்தை எடுத்துக்கங்களே என்ன எத்தனை பேர் எவ்வளவு விஷயங்களை இழந்து இறைவனை அடைஞ்சிருக்காங்க தெரியுமா அதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அளவிலே மிக சிறிது அளவுல ரொம்ப பெருசு திருத்தொண்டர் அந்தாதி அப்படிங்கிற நூல் அதை தொகுத்து எழுதுறாங்க எப்படி திருத்தொண்டர் புராணம்னு எழுதுற அதுதான் இன்றைய பெரிய புராணம் திருத்தொண்ட நாயனர் புராணம் அப்படிங்கிறது அதுக்கு பேர் 63 நாயன்மார்கள் கதை ரொம்ப சிறிசு புத்தகத்தினுடைய அளவு ரொம்ப சிறிது ஆனா அதுக்கு தான் இந்த உலகத்துல என்ன பேரு பெரிய புராணம்னு பேரு ஏன் தெரியுமா
எல்லாத்திலையும் இறைவனுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே இறைவனுக்காக தொண்டர்கள் செய்த பெருமை தான் பெரிய அளவில் பேசப்படும். அதனாலதான் அதுக்கு பெரிய புராணம்னு பேரு. எங்க இறைவன் மீது ஒருத்தருக்கு பக்தி இருக்கலாம், ஆனால் இறைவன் மீது பக்தி கொண்டவர்களுக்கு பக்தி செலுத்தியவர்கள். இப்ப ஒருத்தர் சாமி கும்பிடுறாரு, சாமியை போய் கும்பிடுறதுங்கிறது அல்ல, சாமி ஒருத்தர் கும்பிடுறாருல்ல அவர் மேல பக்தி கொண்டவர்கள். இவர்கள்லாம் இல்லம் தேடி வரக்கூடிய அனைத்து சிவனடியார்களுக்கும் யாரு வந்து எந்த நேரத்துல என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் கொடுத்துருக்காங்க. ஏமா ஒருத்தருக்கு குழந்தை பிறகுது, ஒருத்தருக்கு குழந்தை பிறகுது, பெற்ற குழந்தைய ஒருத்தர் வந்து உன் பிள்ளைய எனக்கு கொடு அப்படின்னாட்டா சாதாரணமா கொடுத்துருவோமா? அது எப்படி கொடுக்க முடியும்? அவ்வளவு சாதாரணமா யாரும் கொடுத்துருவோமா? பிள்ளைய எமனுக்கு ஏழு புள்ள கொடுத்தாலும் உயிரோட ஒரு புள்ள கொடுக்க மனசு மனசு வருமா? வராதுல. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு, பெத்த பிள்ளைய கறியா சமைச்சு கொடுக்குற வந்த சிவனடியா இருக்கு. யாரும் தெரியுமா உங்களுக்கு? நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்கும் விடிஞ்சா கல்யாணம், அந்த பெண்ணுடைய கூந்தல் அறுத்து கேட்ட உடனே கொடுத்தாரு பெருமையுடைய நேராதனால. அதே போல ஒரு பெண்ணினுடைய தாலியை விற்று கும்பலியம் போட்டே பெருமை அடைஞ்சாரு இன்னொருத்தர். அம்மா தன்னுடைய மனைவி இறைவனுக்கு மனதிலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினார். சோழ சக்கரவர்த்தி கட்டிய பெரிய கோவில் கும்பாபிஷேகம் நாம பெரிய கோவில் ரொம்ப பெருசா கட்டுறாரு பொன்பொருள் கொண்டு கோயில்களை. ஆனா இவர் மனதுல கட்டினாரு. நீ கட்டின கோயில்களை வரமாட்டா, மனதால் அங்க ஒருத்தன் கட்டுறான் அப்பூசலாருங்கிற நாயனார், அங்கதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி இறைவன் கனவுல போய் சொல்றாரு. அப்படியும் பெருமை அடைந்தார் ஒருத்தர். ஆமா நிறைய பெருமை அடைஞ்சிருக்காங்க. கட்டிய மனைவியை ஒரு சிவனடியார் வந்து கேட்டாருங்கிறதுக்காக கட்டிய மனைவியை கூட அனுப்பிச்சு வச்சாரு. பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை கறந்து விற்று அதிலிருந்து விளக்க போட்ட பெண்ணும் உண்டு. ஆமா சோழ ராமஜாதத்துல இருக்காங்க, சாம்ராஜ்யத்துல இருக்காங்க, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய விஷயங்களை கொடுத்து கொடுத்தே இறைவனுக்கு அவர்களை வணங்கி இருக்காங்க. இப்ப பிள்ளை கறியை கொடுக்க முடியுமா? அனைவருக்கும் சந்தோஷம், சந்தோஷம் சில நேரங்கள்ல கசந்து போயிருது இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட பிள்ளையை வந்து வெட்டி கறியாக சமைச்சு கொடுத்தாங்கன்னா அத வேற யாரும் இல்ல. ஏன்னா சீராளன் அப்படின்னு ஒரு பையன் சிவனடியார் வர்றாரு, என்ன கேட்டாலும் கொடுப்பேன் கொடுப்பேன்ற பேரை வாங்கி இருக்கிற இவர்கிட்ட போய், யாருகிட்ட? பரஞ்சோதி அப்படிங்கிற ஒரு முனிவர் அவரு. அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது என்ன கேட்கிறார் அப்படின்னா, அப்பா எனக்கு விருந்து வேணும்னு கேட்கிறார். என்ன விருந்து வேணும் கேளுங்க, நான் உடனே என்ன கேட்டாலும் கொடுப்பியா, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்ன உடனே, அப்படியா இங்க வா அப்படின்னு சொல்லி உன்னுடைய பிள்ளையை வெட்டி அதை கறியாக சமைத்து எனக்கு நீ கொடுக்கணும். ஆனா இதுல ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? நீ கொடுக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த குழந்தையை அறுக்கும் பொழுது தாய் வந்து தலையை பிடிச்சுக்கிறனும், தந்தை வந்து கழுத்தை அறுக்கணும். அப்படி அறுக்கும் பொழுது நம்ம பிள்ளைய எப்படி கொல்றமே அப்படின்னு சொல்லி உங்க கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அப்படி வந்தால் இந்த விருந்த நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டார். அப்ப மனசை கல்லாக்கி ஒரு பெற்ற தாய் என்ன பண்ணா, தலையை பிடிக்கிறார், தந்தை கழுத்தை அறுக்கிறாரு, அறுத்து அந்த குழந்தையை வெட்டி கறியாக சமைத்து அந்த குழந்தைய வந்து விருந்து படைக்கிறார். யாருக்கு அப்படின்னா, அந்த சிவனடியா இருக்கு. அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்றாரு, அப்பா நான் கேட்ட மாதிரி எல்லாமே நீங்க கொடுத்துட்டீங்க, ஆனா நான் புள்ள இல்லாத வீட்டுல சாப்பிட மாட்டேன். இருந்தது ஒரே புள்ள, நல்லா கேளுங்க, ஒரே புள்ள. அந்த ஒரே புள்ளைய வெட்டி கறியா சமைச்சு இலையில இருக்கு. ஆனா இவர் இலைக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன சொல்றாரு, பிள்ளை இல்லாத வீட்டுல நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. மறுபடி பிள்ளைக்கு எங்க வருது? அப்பத்தான் உண்மையை சொன்னாங்க, ஐயா இருந்தது ஒரே ஒரு புள்ள, அதை வெட்டி கறியா சமைச்சு நாங்க கொடுத்துட்டோம், இப்ப எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு உடனே சீராளன்னு உங்க மயம் பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு உடனே மூன்று முறை சீராளா சீராளா என்று கூப்பிட்ட பிறகு இறந்த குழந்தை திரும்பி வந்தார். இது வந்து சிவனடியார்கள்ல ஒருத்தர் தான். அதனாலதான் இவர் செய்தது சிறு தொண்டாக இருந்தாலும், அவருக்கு பெருந்தொண்டாக இருந்தாலும், ஏன்னா பிள்ளையை வெட்டி கறியாக சமைப்பது என்பது பெருந்தொண்டு இருந்தாலும், அவருக்கு சிறு தொண்ட நாயனார் அப்படின்னு இன்னைக்கு அவருக்கு பேரு பெரிய புராணத்துல உண்டு. அந்த அம்மாவுடைய பேர் என்ன தெரியுமா? திருவெண்காட்டு நங்கைன்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா பேர் இல்ல, திருவெண்காட்டு நங்கைன்னு தான் சொன்னாங்க. அவருக்கு பரஞ்சோதி நாயனார் பேரு. பெருந்தொண்டு ஆனாலும் அவருக்கு சிறுதொண்ட நாயனார் அப்படின்னு பெருமை கொடுக்குறாரு. அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன அனல்வாதம்னா என்ன புனல்வாதம்னா என்ன? அனல்னா
புனல்ல நீர் அனல் வாதம் புனல் வாதம் நீர் நெருப்பு அனல் என்றால் நெருப்பு புனல் என்றால் தண்ணீர் அப்ப அது அது ரெண்டுக்கு என்ன வாதமா ஆமா அவர் அண்ணுமுல அதெல்லாம் நேரம் ஆயிடுச்சு அவங்களே இந்த வர சொல்லிடும் நேரம் அப்படி எப்படின்னு கடந்து போயிருது இதுதான் என்ன செய்யறேன்னா நான் என்ன சொல்றேன் நல்ல நடிகர்களா போறோம் நல்ல நடிகர்களா நல்லா பாடுறவங்களா யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு அடுத்தாள் வந்துடும்ல நேரம் கொஞ்சம் குறைஞ்சிடும் சரி இனிமே பாத்துக்கோ அதாவது அனல்வாதம் புனல்வாதம் கேட்டீங்கல்ல அனல்வாதம்னா அனல்வாதம் நெருப்பு வாதம் புனல்வாதம்னா புனல்வாதம் அது நீர் வாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னா பாண்டிய நாட்டுல நீ என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்கல பாண்டிய நாட்டுல சைவம் சைவம் தாழ்ந்து சமணம் ஓங்குது இப்ப பாருக்கிறாங்க இதற்கு என்ன காரணம்னா மன்னனே போய் சமண மதத்தை தழுவுற சைவத்தை விட்டுட்டு அப்ப சமணம் ஏழுனா சமணத்தை ஒழிக்கணும்ல அதுக்கு என்ன செய்யாங்க மங்கையர் கடைசியா வரவழைக்கிறாங்க குலச்சிறை நாயனாரை விட்டு திருஞான சம்பந்தரை மதுரை எம்பதிக்கு வர வைக்கிறாங்க மதுரை எம்பதிக்கு வந்து இவர் இருக்கிறாரு அங்கே ஒரு குடில தங்கி இருக்கிறாரு அந்த குடிலுக்கு சமணர்கள் எல்லாம் சேர்ந்து நெருப்பு வச்சுட்டாங்க திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த அந்த குடில வெப்பு உடல் சுடுது இவர் உடனே சொல்றாரு என்னை தாக்கி இந்த வெப்பம் மன்னவனை தாக்கட்டும் மன்னவனுடைய அப்போ இப்ப நேரம் போயிடுச்சுன்னு தெரியுது அதை சொல்லிக்கிட்டு நீங்க இடையில பேசிருந்தீங்க உங்களுக்கு நாங்க பேசுறது சுத்தமா புரியாது நேரம் கலந்து போகுதுன்னு தெரியுது முடிக்கிறதுக்காக தான் சீக்கிரமா பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்றாரு இங்க என்னை தாக்கி அந்த வெப்பம் அவரை தாக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துறாரு அந்த வெப்பு நோய் வருது இந்த வெப்பு நோயை போக்குவதற்காக தான் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே அப்படின்னு ஞான சம்பந்தர் பாடி மன்னவருடைய வெப்பு நோயை போக்குறாரு அனல்வாதத்துல நெருப்பை நெருப்பை மூட்டியாச்சு அதிலே சமண சமய ஏடுகளை எடுத்து போடுறாங்க அது எரியுது சைவ சமய ஏடுகளை எடுத்து ஞான சம்பந்தர் போடுறாரு அது எரியல அப்ப பெரிது சைவம் தான் என்பதை சிவன் தான் பெருசு அப்ப அவர் கொண்ட அந்த சைவம் தான் பெரிது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அனல்வாதம் நடத்தி அதில வெற்றியும் என்கிறார் கருத்தார் போல இன்னொன்னு ஓடுகின்ற நீர் இருக்குல்ல இந்த ஓடுற நீர்ல ரெண்டு சமய ஏடுகளையும் எடுத்து போடணும் ரெண்டு சமய ஏடுகளையும் எடுத்து போட்டார்லாம் அதுல பேர் திருநள்ளாற்று பதிகம் அதுக்கு பேர் அவர் அவர் எழுதி போட்ட அந்த ஏடு இதுல என்ன செய்யறாரு ஓடுகின்ற நீர்ல ஒரு ஓலைச்சுவடி எடுத்து போட்டோம்னா அது ஓடுகின்ற திசையை நோக்கிதான் ஓடும் நீரோட்டம் எந்த பக்கம் இருக்கோ அதை நோக்கிதான் ஓடும் ஆனா அது அல்ல போட்டி எழுதி போடுகின்ற அந்த ஏடு எந்த ஓடுகின்ற நீரோட்டத்தினை எதிர்த்து ஓடணும் அதான் புனல்வாதம் அப்படின்னு போட்டி சமண சமய ஏடுகளை போட்டாங்க அது என்னாச்சு அப்படின்னா நீரோட்டத்தின் திசையை நோக்கி ஓடுது சைவ சமய ஏட போட்டார் ஞான சம்பந்த பெருமான் அது ஓடியது எதிர்த்து அப்ப அங்கேயும் சைவம் தான் பெரிதுங்கிறத நிலைநாட்டுற ரெண்டுதையும் அனல்வாதம் புனல்வாதம் நடத்தி வெற்றி கண்டு சைவம் தான் பெரிது அப்படிங்கறத இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னார் திருஞான சம்பந்த பெருமான் அதுதான் அனல்வாதம் புனல்வாதம் என்றெல்லாம் பேசப்படுது வீழ்க அவருடன் புகழ் அப்படி அற்புதமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க நிறைய பேசலாம் ஏன்னா சபை எரிந்து பேசுங்க சபை எரிந்து பேசு சில நேரங்களில் பேசாமல் இருந்து பழகுங்க எதுக்காக வந்தீங்க காவலுக்காக காவலுக்கு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் நான் வந்திருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்ல விஷயம் தான் மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு எவ்வளவு சம்பளம் சொந்த வீடா வாடகை வீடா 4000 லட்சத்துக்கு எதுவும் கொடுத்துட்டு இருக்காரா இல்ல வாங்கிட்டு இருக்காரா வேற அவர்கிட்ட ஏதாவது கெட்ட வழக்கங்கள் இந்த தண்ணி கிண்ணி பொம்பளை இந்த ஒப்பாட்டி கிப்பாட்டி இது மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன கிப்பாட்டி அதானே அப்பாட்டினா பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சுக்கிறது சரி கிப்பாட்டினா அப்பாட்டிக்கே தெரியாம வச்சுக்கிறது பரவாயில்ல நல்ல வழக்கம் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல குணத்தோட ஒரு மாப்பிள்ள என்ன சொல்லுங்க பாப்பா அருமையான மாப்பிள்ள சுக்குக்கு மிஞ்சிய மருந்து பிள்ளை சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் பிள்ளை ஆமா என்ற கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவம் முகப்பு ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா
ஒரு குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்னகே நின்பால் நிகர்க என்ற தேவாதி தேவர்களும் அனைவரும் கேட்ட ஒரு காரணத்தினாலே நமது நெற்றிகள் இருந்து தோற்று விட்டாரே முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் தான் அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேணவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேணவா. பழி மழி காடனி பாவடி வேணே பழி மலையாகனி பாவடி வேணே பரவேண்டு மயில்